காவியம் பாடவா காதலே. ஏங்க 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 உங்களத எழுந்துருங்க ஏங்க ஏங்க காபி கண்டத்தை எழுந்துருங்க. இங்க பாருங்களா மாமா, இந்தங்க காபி சாப்பிடுங்க. என்னது காபி சாப்பிடுங்களா? இல்ல குடிங்க. இந்தங்க பிடிங்க. என்ன நடிக்கிறியோ? நான் எதுக்குங்க நடிக்க போறேன்? நீங்க ஏன் புருஷ? உங்களுக்கு காலையிலே நான் மொழிச்சு காபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தங்க குடிங்க. குடிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணுங்க. அப்புறம் நான் ஹீட்டர் ஆன் பண்ணி வைக்கிறேன். நல்லா சுடுதண்ணில குளிங்க. அடிக்கிற வெயில எவனால சுடுதண்ணில குளிப்பானோ? அப்ப நீங்க பச்சை தண்ணிலே குளிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு விடிய காலமே முடிச்சிட்டேனா, அதனால ஹீட்டர் போட்டுதான் குளிச்சேன். நீங்க பச்சை தண்ணிலே குளிங்க. இந்தாங்க முதல்ல இத குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போ. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்காக நான் காலையிலே முழிச்சு இன்னைக்கு குளிச்சு காபி போட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். இந்தாங்க குடிங்களா. உன்ன வேண்டாம், நான் குளிக்க போறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஏங்க ஆபீஸ் போறதுக்கு என்ன டைம் இருக்கு? இன்னங்க காபி குடிச்சிட்டு போங்களா. எனக்கு எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போட்டிருக்கேன்ல, குடிச்சு பாருங்களா. இத குடிச்ச உடனே நீங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. கோபம் டென்ஷன் எல்லாம் போய் சூப்பரா ஜாலியா இருவீங்க. குடிங்கங்க. எனக்கு தான் எதுவும் வேண்டாம் இல்ல, நீயே குடி. ஏங்க ஏங்க ரொம்ப தான் அடிப்பா இருக்கு. என்னங்க குடிச்சிட்டு போங்க. நான் குளிக்க போறேன். அப்ப சரி, இந்த காபிய நானே குடிச்சிருவேன். உங்களுக்கு சாப்பிடும் போது வேற காபி போட்டு தரேன். குழந்தாய், உன் கணவர் அதோ இருக்கிறார். ஏ பச்சைக்கிளி கேக்குதா? ஏ பச்சைக்கிளி அருகில் தானே இருக்கிறேன், நன்றாக கேட்கிறது குழந்தாய். ஏ பிள்ள பச்சைக்கிளி, இவளா இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? பச்சைக்கிளி என் புருஷன் நீ பாத்துட்டாரு. கொஞ்சம் நெருங்கி பக்கத்துல வருது. அட கூமட்ட பச்சைக்கிளி, நான் அங்க பேசுறேன். காய் வாங்க வந்தியா? யார் நீ? எதுக்கு எங்க தோட்டத்துல வந்து நின்னுட்டு இருக்கா? முதல்ல எங்க தோட்டத்தை விட்டு வெளியே போ. மாணிக்கம் சார், இதில் எது உள்ளே எது வெளியே? இங்க பாருங்க பச்சைக்கிளி, காமெடி பண்றதுக்கு இது இடம் கிடையாது. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு போங்க வெளிய. சில பேரை நான் பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பச்சைக்கிளி, கூட்டிட்டு போங்க அவள. உங்களுக்கு ஏதாவது நெஜமலை காய் வேணும்னா எங்க அம்மா வீட்டுல காய் வச்சிருப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க. தோட்டத்துல இருந்து எல்லாம் யாருக்கும் காய் தர முடியாது. ஒரு நிமிஷம் நான் கூறுவதை கேளுங்களே. குழந்தை உங்களை பார்த்து பேசுவதற்காக தான் வந்திருக்கிறாள். காய் ஒரு சிறிய சாக்கு தான். குழந்தைக்கு உங்களிடம் பேச வேண்டுமா? என்ன பேசணும்? இவகிட்ட பேச எதுவுமே இல்ல. பேசுற மாதிரியா இவ நடந்துக்குவா? இல்ல ஏங்க, எதுக்கு அப்படி பேசுறிய? நான் சின்னதான ஒரு பொய் சொன்னேன்தான். அதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய கோவப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னை மன்னிச்சிருங்க. யாரையும் என்னால மன்னிக்க முடியாது. நீ மன்னிக்கிற மாதிரியே தப்பு பண்ணல, வெளியே போன. ஏங்க உங்க அம்மா தான் இனி வீட்டை விட்டு வெளியே தோத்திட்ட. நீங்க இப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நீங்க தோட்டத்து கூட வராத வெளியே போ, வெளியே போன்னு சொல்றிய. நான் உங்க கூட பேசுறதுக்காக வந்தேன். என்ன எங்க போக சொல்றிய? நான் உங்ககிட்ட பேசித்தான் போவேன். நீ பேசுறத நான் கேட்க தயாரா இல்ல குழந்தை. வெளியே போ. எங்க அம்மா உனக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கா. இனி எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. வந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பச்சைக்கிளி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட எங்க தோட்டத்துல நிக்க கூடாது. கூட்டிட்டு வெளியே போங்க. மாணிக்கம், குழந்தை உங்கள் மனைவிதானே, ஏன் இப்படி கோவப்படுகிறீர்கள்? மனைவியா? மனைவி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த விஷயத்துல போய் சொல்லி ஏமாத்த கூடாதோ அந்த விஷயத்துல போய் சொன்ன பிறகு என்ன மனைவி வேண்டி கிடக்கு? கூட்டிட்டு போங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க, இனி பாருங்க.
பச்சைக்கிளி பாத்தி அவர் எவ்வளவு கோபப்பட்டு போறாருன்னு. ஏனி நான் அந்த வீட்டுக்கே போக முடியாது, வாழ்க்கை அவ்வளவுதான். அவ அம்மையும் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாவ. இவர் அது என்னையும் சேர்த்துக்கிட்டு வரையும் கூட பேசுவாரு. பார்த்தா இவர் ரொம்ப கோபமா இருக்காரு. ஓட்டத்துல கூட நான் நிக்க கூடாது, அப்போ போனி விரட்டியாரு. என்ன செய்வது குழந்தாய், நீ சிறிய விரைவில் உங்கள் இருவரையும் சேர்க்கும். கவலை வேண்டாம், வருத்த வேண்டாம், வா செல்வோம். கஷ்டமா இருக்கு பச்சைக்கிளி. உன் மேல் இருந்த கோபத்தில் எனக்கு ஒரு காய் கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். பார்த்தாயா, அப்படி என்றால் எவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று உனக்கு புரிகிறதா? அவர் கோபம் தானாக தனியும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் செய்யாதே குழந்தாய். நீ மீண்டும் மீண்டும் வந்து உன் முகத்தை காமித்தால் அவருக்கு கோபம் தான் ஏறும். கோபம் குறையும் வரை நீ கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கவும். அண்ணி, என்னாச்சு? அண்ணி எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணன், உங்க அண்ணன் ரொம்ப யாசிட்டு போயிட்டவ. அண்ணன், என்ன என் மேல கோபத்திலே இருக்க, கோபம் குறையவே இல்லையா? அண்ணி, அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான், அதனாலதான் இப்படி கோபப்பட்டு இருக்கான். கொஞ்ச நாள்ல சரியா போயிரும். நீங்க அழாதங்க அண்ணி, வருத்தப்படாதுங்க. நீங்களாவது உங்க அண்ணன்கிட்ட பேசி பாருங்க அண்ணன். நான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம விளையாட்டுத்தனமா தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எல்லாரும் எப்படி தண்டனை கொடுக்கதா எனக்கு? உங்க அம்மா வீட்டு பக்கத்திலே வராதுன்னு சொல்லி விளக்கமா தட்டு அடிக்க வந்தாங்க. இவரு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. தோட்டத்துக்கு எதுக்கு வந்தா வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்க போவேன்? எங்க அம்மையே நீ யாசிட்டு இருக்கா? இப்படி யாரையும் நீ சேர்த்துக்கலன்னா நம்ம யாரும் எங்கேயாவது போயிருவேன். அண்ணி அப்படி சொல்லாங்க அண்ணி. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் கோவப்படுவான், அதுக்கப்புறம் சரியாயிருவான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி, எல்லாம் சரியாயிரும். எங்க அம்மையும் உங்களை மருமகளா ஏத்துக்கிடுவா, நீங்க வருத்தப்படாதுங்க. அப்படியா அண்ணன்? ஆமா அண்ணி, அழாம வீட்டுக்கு போங்க. எள்ளி குடிக்கிறீங்களா அண்ணி? வெட்டிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், வீட்டுக்கு போறேன். அழாம போங்க அண்ணி, எல்லாம் சரியாயிரும். ஷே அண்ணி, ரொம்ப பாவம். அண்ணி ஏன் இப்படி பண்றான்? நான் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறான். சாரோ கிட்ட சொல்லியாவது பேச சொல்லணும். என்ன பிரச்சனை உனக்கு? காலையில இருந்து எதுக்கு ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டே இருக்க? நீங்க ஏன் பொறுச்ச? உங்களை ஏங்கன்னு கூப்பிடாம வாங்கன்னா கூப்பிட முடியும். வாங்க, வந்து உட்காருங்க. எதுக்கு? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. டிஃபனா? யார் செஞ்சது? நான் தாங்க. விடிய காலமே முழிச்சு உங்களுக்காக இட்லி அவிச்சு, மூணு வகை சட்டினி அரைச்சி அத கொண்டு வந்து டேபிள்ல வச்சி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேங்க, சாப்பிடுங்க. எனக்கு டிஃபனே வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். வாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல, தள்ளு, நான் ஆபீஸ் கிளம்பணும். ஏங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? முந்தில நான் வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யறதுல சமைக்கிறதுல சொல்லிதானே வருத்தப்படுவீங்க. இப்போ நான் எல்லா வேலையும் செய்யறேன், சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. வேலைக்கு கிளம்பிட்டே ஐயா. அத்தை, இவர சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறீன்னு சொல்லியாரு. சாப்பிட்டு போ சொல்லுங்க அத்தை. அதுக்குள்ள நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருவேன், ரெண்டு பேரும் ஒன்னாவே ஆபீஸ்க்கு போயிடலாம். எனக்கும் அவருக்கும் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வச்சு வச்சிருக்கேன், கூட்டம் வச்சு வச்சிருக்கேன். நீங்க மதியம் சாப்பிடும் போது சோறு மட்டும் சூடா வச்சுக்கோங்க அத்தை. டிஃபன் எல்லாத்தையும் சேர்த்துதான் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இப்போ இவரை சாப்பிட சொல்லுங்க அத்தை. அடேங்க அப்பா, ஒரே நல்ல பூகம்பமே வந்துட்டு போல்க. ஏலே, நம்ம உழைச்ச உழைப்புல சாப்பிடக்கு யார்ட்ட கேக்கணும்? சாப்பிடுவா பிரவீன், நானும் சாப்பிட போறேன். எனக்கு வேண்டாம் மம்மி, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க வெளியே சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதங்க. ஆமாங்க, உங்க பொண்டாட்டிக்கு தான் இருந்தாப்புல ஞானம் பிறந்திருக்குல, சாப்பிடுங்க. எத்த, நான் சொல்றது உண்மைதானே? ஆமாம்மா, உண்மைதான், உண்மைதான். என்ன எடுத்துட்டு வரேன்ட்டு போற?
வந்துட்டேம்மா. போட்டிட்டு வரேன் போறேன்.